ஹாய் வணக்கம் ஐபிஎல் புதிய சீசன் வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போது முதல் போட்டியிலே சென்னை சிவப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் அணியை வேற என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனான எம் எஸ் தோனிக்கு ஆகிறதுனால அவருக்கு இதுவே கடைசி தொடரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கஷ்டமா இருக்கு இதனால அவருக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்த போறது யாருன்ற கேள்வி எழுந்திருக்கு இப்ப இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் நியமனத்தை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம் அதை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் மற்றும் தோனி கிட்ட விட்டுடுங்கன்னு ஸ்ரீனிவாசன் ஆல்ரெடி எங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு கேப்டனும் பயிற்சியாளரும் முடிவு செஞ்சு எங்க கிட்ட தகவல் சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் அதை தெரிவிக்கிறேன் இப்ப வர போற ஐபிஎல் சீசன்ல நாக் அவுட் சுற்றுக்கு போறதுதான் எங்களோட முதல் அதுக்கு தான் நாங்க கவனத்தை செலுத்துறோம்னு காசி விஸ்வநாதன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இவர் சொல்றதை பார்த்தா அநேகமா தோனி இந்த சீசனோட கிளம்பிடா இருக்கும் இல்லையா தோனிக்கு அப்புறமா கேப்டனா யார் வராங்கன்னு போற திறந்து பார்க்கலாம்